ஹலோ, வெல்கம் டு ட்ரெஸ் மேக்கர் பவானி. நாம் இன்றைக்கி எக்ஸல் சைஸில் நைட் சூட் பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல துணியை இந்த மாதிரி 4 லேயராக போட்டுக்கிடணும். இதில் முழு உயரத்தோட தையலுக்கு 2 இன்ச் சேர்த்து குறிச்சிக்கோங்க. கால் கீழ் அகலம் தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச் குறிச்சிக்கிறோம். இடுப்பு அகலம் தையலுக்கு சேர்த்து 13 இன்ச் குறிச்சிக்கிறோம். இப்போ இடுப்பு அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்டிலிருந்து கீழே 17 இன்ச்சு கிரச் லென்த்து மார்க் பண்ணிக்கிறோம். கால் அகலம் 16 இன்ச் இருக்கிற மாதிரி கிரச் லென்த்தை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இடுப்பு அகலத்திலேருந்து கிரச் லென்த்துக்கு ஒரு கரு ஒன்று போட்டுக்கிறோம். கிரச் லென்த்துலேருந்து கால் கீழ் அளவு வரைக்கும் ஒரு கரு ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ மார்க் பண்ண எல்லாத்துலேயும் 4 துணியை சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த துணியை 4 மடிச்சுக்கிட்டு கீழேருந்து 2 இன்ச்சு சைடில் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலையும் ராங் சைடை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிரச் லென்த்துலேருந்து இதை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே 2 தையல் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் லைஃப் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இது துணியோட நல்ல பக்கம். இது மேலே இன்னொரு காலோட நல்ல பக்கத்தை வச்சு இந்த கிரச் லென்த்தும் கிரச் லென்த்தும் ஜாயின் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் இன்னொரு கால் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். 2 இடுப்பு பகுதியும் ஒன்றா சேர்த்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து தைக்க தொடங்கினா போதும். 1.25 இன்ச் அகலத்தில் இங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். போக போக தையலோட அகலத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல துணி அந்த மாதிரி 2 பிரிச்சுட்டு ஓரத்தை மடித்து அடிச்சுக்கிறோம். ஓப்பன்லேருந்து 1-2 இன்ச்சு இறக்கம் வரைக்கும் மடித்து தைச்சா போதும். இது கயர் வச்சு தைக்கிறதா இருந்தால் தான் அந்த மாதிரி தைக்கணும். நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறதா இருந்தால் மேலேருந்தே ஜாயின் பண்ணிக்கிடலாம். எலாஸ்டிக் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியை 1.5 இன்ச் மடித்து தைச்சுக்கிறோம். இதை பிரித்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ காலோட கீழ்ப்பகுதியை 1 இன்ச்சு மடித்து தைச்சுக்கிறோம். இப்போ காலோட கீழ்ப்பகுதியை 2 மடித்து கால் அகலம் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு வரிசையாக தையல் போட்டுக்கிறோம். ஜாயின் பண்ண பீஸ் 2 ஒன்றா வர்ற மாதிரி வச்சு தைச்சுக்கிடலாம். அதே மாதிரி இந்த காலோட கீழ்ப்பகுதியிலையும் 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு தைச்சு முடிச்சுக்கிறோம். இந்த பேண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மேலே கயர் வச்சுட்டோம். இப்போ நமக்கு நைட் சூட்டோட பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட டாப்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு வேறொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.